காமெடி ஹீரோஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. எஸ், அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் சார், சந்தானம் சார், அந்த மாதிரி. ஆமாம், எங்கள் மாமாவே பாலைய மாமாவே ஃபஸ்ட்டு ஹீரோவை தான் புக் பண்ணாங்க அவரை. மனோர்மணியின் படத்தில் அவர் தான் ஹீரோ. ரெண்டு மூணு படத்தில் வந்ததுக்கப்புறம் காமெடி ஹீரோ, அதுலேயே அப்புறம் காமெடி வில்லன். மந்திரிக்குமாரியிலும் படத்தில் காமெடி வில்லனாக தான் பண்ணியிருப்பார். கத்தி எடுத்து குத்தப்போவார் எம்ஜிஆரை உடனே. உடனே என்னமோ சொல்லுவார், எடுத்துகிட்டு பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்தோன்னே அவர் குத்த முடியாது, அதனால் இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்பார். உடனே எம்ஜிஆர் வந்து வெள்ளிக்கிழமை இருந்தார், வெள்ளிக்கிழமை நான் கத்தியே தொட மாட்டேன்டா. யாரடி நீ மோகினு பார்த்தீங்கன்னா நான் நடந்து போவேன். நாங்களாம் அருகம்புல் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் காலையில் காலை கிழமத்துக்கு அப்படியே போயிட்டு இருப்போம் சொம்பு வச்சுக்கிட்டு. நான் மட்டும் டர் 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 சொல்லிட்டு போவேன். ஹீரோவாக அவர் ஆசைப்பட்டீங்க, பட் ஆனால் வந்து கலைத்தாய் இவங்க வந்து உங்களை காமெடியன் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் நடித்தது வந்து இப்போ வரைக்குமே நீங்கள் பப்ளிக்கில் போனால் அதை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ மோதிர வட்டம் என்ன வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ ரோஷன் வரைக்குமே நிறைய ரிஜிஸ்டர்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ராஜகிருஷ்ணா சாருக்கு வந்து ஒருவேளை நம்ம ஹீரோ ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை இந்த காமெடியன் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது தான் பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா, அந்த அந்த காலகட்டங்களில் நான் ஹீரோ பண்ணியிருந்தா கூட எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல கரெக்டாக எனக்கு கதையாக அமையணும், கரெக்டான டைரக்டர் அமையணும், நல்ல பாடல்கள் அமையணும், நல்ல ப்ரொடியூசர் அமையணும். ஸோ அந்த படம் வந்து எனக்கு அதிர்ஷ்டமும் இருக்கணும். எல்லாம் இருந்து அந்த படம் கிளிக் ஆகி ஒரு 100 டேஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஒரு ஒரு நடுவில் ஒரு 2-3 சொதப்பொருள் படம்லாம் வரும், அதில் ஏதாவது ஒன்று வரும், அவ்வளோதான், மார்க்கெட் அவுட்டு. ஓகே, ஆமாம், இன்னொன்று அப்படி போனால் மார்க்கெட் அவுட் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இதே எனக்கு மார்க்கெட் டவுன் ஆனால் கூட தூக்கி விடுறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். எஸ், ஆமாம், ஒரு 10 படம் லைனாக நம்மளை வச்சு செதுக்கி 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 கொண்டு வந்து நிற்க வச்சா அதுக்கப்புறம் நிறைய நல்ல டைரக்டர் வருவாங்க, நல்ல சப்ஜெக்டு, நல்ல சாங்ஸு எல்லாம் அமையும். அந்த மாதிரி எனக்கு வந்து அமையணும் இல்லையா, அமைஞ்சாதான் அது நடக்கும். எனக்கு அமையலை, அமையாமையே கடவுள் வந்து என்ன இந்த அளவுக்கு என்னுடைய முயற்சியும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவனுடைய அருள்னால தான் இது இன்னும் பெரிய சம்பளமோ பெரிய மார்க்கெட்டோ அதெல்லாம் இல்லை, வரல, இன்னும் வரல. இருந்தாலும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இது நடுவில் வந்து நான் டைரெக்ஷன் பண்ணணுன்னு ரொம்ப வருஷமாக அதை பிளான் பண்ணியிருக்கேன். அது ஏதாவது ஒன்று முடி போச்சுன்னா மறுபடியும் அந்த முடியை பற்றி பேச மாட்டோம் அவளுங்க, ஏன்னா இன்னும் எல்லாத்துலேயும் அதை முடிவு டைரக்ஷன் பற்றி பேசாதீங்க, அதுதான் குவெஸ்டினாக இருக்குது. அது இப்போ வந்து அந்த ஹீரோ ராஜ்கிருஷ்ணா விட காமெடியன் ராஜ்கிருஷ்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஆமாம், அப்படி வேணும்னா காமெடி கலந்த ஹீரோவை பண்ணலாம். இது ரெண்டுமே பண்ணலாம். இப்போ நிறைய நிறைய இப்போ காமெடி ஹீரோஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. எஸ், அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் சார், சந்தானம் சார், அந்த மாதிரி அந்த ஏஜ் வேற, இந்த ஏஜ் இந்த ஏஜுக்கு ஹீரோ காமெடி எப்படி பண்ணணும், அது அது அதுக்கேற்ற கதை களம். ஆமாம், எங்கள் மாமாவே பாலைய மாமாவே ஃபஸ்ட்டு ஹீரோவை தான் புக் பண்ணாங்க அவரை. மனோர்மணியின் படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்புறம் காலகட்டங்களில் அதுக்கப்புறம் 2-3 படத்தில் வந்ததுக்கப்புறம் காமெடி ஹீரோ, அதுலேயே அப்புறம் காமெடி வில்லன். மந்திரிக்குமாரியிலும் படத்தில் காமெடி வில்லனாக தான் பண்ணியிருப்பார். ஓகே, ஓகே. நீங்கள் கத்தி எடுத்து குத்தப்போவார் எம்ஜிஆரை உடனே. உடனே என்னமோ சொல்லுவார், எடுத்துகிட்டு பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்தோன்னே அவர் குத்த முடியாது, அதனால் இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்பார். உடனே எம்ஜிஆர் வந்து வெள்ளிக்கிழமை இருந்தார், வெள்ளிக்கிழமை நான் கத்தியே தொட மாட்டேன்டா. அதாவது அந்த பயம் கலந்த அதை அந்த பயத்தை கத்தி எப்படி போடுறது, கிழமையை சொல்லி கட் பண்ண, இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஏன் வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். அங்கே சாப்பிடக்கூடாது நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக. யாராவது ஒருத்தர் வீட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். வாங்க வாங்க சாப்பிடுங்க, ஏன் இன்னைக்கு விரதம், வெளியில போனதான் அவங்க கட்டு கட்டு. அங்க அங்க அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி. இப்ப அவர் வந்து காமெடி கலந்த வில்லனாவே அடிச்சுட்டு வந்தாரு எங்க மாமா. அவருடைய படங்கள் எல்லாம் பாருங்க, காமெடி கலந்த வில்லனா பண்ணி ஸ்கோர் பண்ணாரு. இப்ப நீங்க காதலிக்க நேரம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா
அந்த அந்த அப்பாவா வருவாரு, திமிர் பிடிச்ச ஒரு பந்தாவுடைய ஒரு கோடீஸ்வர அப்பாவா வருவார். என்ன கலைக்கு இருப்பார், என்ன யதார்த்தம், என்ன நடிப்பு. அவன் பையன் வந்து ஏமாத்துறான், அவன் வந்து கோடீஸ்வரனா அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு இவர் போய் உட்காந்துருப்பார் சோஃபாவில். நாகேஷ் வருவார், நாகேஷ் வந்து ஃபைனான்ஸுக்காக படம் எடுக்கிறதுக்கு அவர். அப்போ வந்தவுடனே போவார், இவர் கேட்பார், என்னப்பா இங்கே வந்திருக்கேன், அசோகரை பார்க்க வந்திருக்கேன். இரு போட்டுருவாரு, அசோகன் தான் பேர். அந்த கோடீஸ்வரன் நான் மரியாதை கொடுக்கணுமா, அந்த அசோகரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணதில் கொஞ்சம் அவர்கிட்ட சுட்டேன். சில ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் மாமாட்ட சுட்டுறது தான் அது. பரவாயில்ல சார், அதாவது ஃபேமிலிஜின் நிறைய பேர் வெளியாள்ட்டு. அப்புறம் போக போக எது பண்ணாலும் அவரை மாதிரியே வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொன்னாங்கன்னா அப்படியே அவரை மாதிரி இருக்கீங்க, அவரை மாதிரி அவரை மாதிரி இருந்தது இல்லை, அது என்னமோ அமைஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சிரிப்பில் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து வெண்ணிராடாய் முத்தி சார் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆமாம், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு லெஜண்டு சார். ப்ளஸ் வந்து நிறைய டபுள் மீனிங் காமெடிலாம் போடுவாங்கள். நீங்கள் அந்த செட்டில் உட்காந்து எழுதும் போது கண்டிப்பாக போட்டிருப்பாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அது? ஸ்டைலாக போட்டாலும் பரவாயில்ல, எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாரு, நிறைய முருண்டுப்பாரு. அருகம்புல் சாப்பிட்டு இப்படி வந்து நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அது வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எங்கள் அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா லைவான காமெடி, அன்னன்னைக்கு ஹார்ட்டாக சுட சுட அப்போவே காமெடி. அன்னைக்கு என்ன தோணுதோ கலாச்சாரம், நீங்கள் அதை அந்த இது போட்டு பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒன்றுத்துக்கு ஒன்றுத்து கனெக்ஷனே இருக்காது, வெரைட்டியாக இருக்கும். எல்லா எபிசோடும் இந்த மாதிரி பண்ணவே முடியாது சார். நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது, மொத்தமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். சார் வந்து தேவைப்படுது மொத்தமாக நாலேஜ் வேணும்னா எடுத்து வச்சுப்போம். அன்னன்னைக்கு போய் அப்பப்போ பண்ணிட்டு பண்ணி எங்கேயோ போச்சு. கண்டிப்பாக பெரிய பட்டி தொட்டி ஃபாரின்லாம் வந்து அது மீண்டும் மீண்டும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நான் அதுக்கு ரசிகர்கள் ஏகப்பட்ட. மூர்த்தி சார் கூட பண்ணுறதுன்னா சாதாரண விஷயமா? கண்டிப்பாக அவருக்கு சரிசமமாக எனக்கு கேரக்டர். அதுதான் சார், அதெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன், கமல் சாரை விட இண்டஸ்ட்ரியில் அதிகமாக கெட்டப் சார் தான் போட்டிருப்பார் அந்த 10 வருஷத்தில். மீண்டும் மீண்டும் சிரிப்பில் அப்பா வருவார், தாத்தா வருவார், பையனா வருவார். அவ்வளோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா அமைஞ்சு பெரிய நடிகர்களுக்கே அந்த தாகம் வந்துச்சு. மீண்டும் மீண்டும் சிரிப்பு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு கேரக்டர் எடுப்போமே, அதுலேருந்து ஒரு கேரக்டர் எடுப்போமே அப்படின்னு பண்ணி 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 அப்படி நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்தது. நான் பார்த்து பட் ஆனால் வெண்ணிராடை முத்தி சாரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம் சார், அதாவது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னா அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு மட்டும் இல்லை, டைலாக் டெலிவரி, பர்ஃபார்மன்ஸு, கெட்டப்பு, இது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து சுட்டது தான். நான் அவர் பண்ணதை இது பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அது அதுனா பெரிய கடவுள் வந்து அதாவது ஏதாவது ஒன்று இப்போ இது இல்லைன்னா கூட இதை வச்சு இது இல்லாமல் வாங்கன்னு தானே சொன்னாங்க, வைக்காமே வாங்கன்னு தானே, அது ஒரு ப்ளஸ் எனக்கு. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சிரிப்பு கிடைச்சது எனக்கு ஒரு பற்ற மாதிரி, பாலச்சந்தர் சார் குரூப்பில் போன மாதிரி எனக்கு அந்த சன் டிவி எனக்கு கிடைச்சிது. சன் டிவி எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இன்னொன்று, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ராஜகிருஷ்ணாவை தெரிய வச்சது, இவர் ஒரு நல்ல நடிகர்னு தெரிய வச்சு. கண்டிப்பாக இந்த சன் டிவி அதுக்கு. இன்னொன்று, மூர்த்தி சார் எனக்கு அது ப்ளஸ்ஸு. எனக்கு சில நடிகர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார், டாமினேட் பண்ணுவார். அவர் சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக் கொடுப்பாரு, நான் நடிக்கிறத ரசிப்பார், இப்படி பண்ணுங்க, ஆர் என்ன ஆர்கேன்னு தான் கூப்பிடுவார், ஆர்கே இப்படி பண்ணுங்க, ஆர்கே அப்படி பண்ணுங்க, ஊகா பண்ணலாம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாயில வச்சிருக்காரு. எங்களுக்கு வந்து டைரக்டர் ராஜகிருஷ்ணா சார் எவ்வளவு சீக்கிரத்துல பாக்கலாம் ஆசையா இருக்கு?
அப்படியே உங்களை நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன், எனக்குமே ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸாக உட்காருவோம், ஸ்டோரி பேசுவோம், திடீர்னு பார்த்தனா அந்த ஸ்டோரி வந்து என் கூட என்னை கேட்டவன் வந்து ஓகே பண்ணி அவன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு இருப்பான் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. பட் ஆனால் ஆரிஜின் அப்படின்றது நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம அது உங்கள் கதைனா அது நீங்கள் உங்கள் ஸ்டைலில் தவிர வேறு யாராலையும் எடுக்கவே முடியாது. சும்மா கேட்டவன் வந்து வேறு எப்படி வேணாலும் எடுக்கலாம், நீங்கள் அதுக்குன்னு ஒரு உங்கள் குழந்த மாதிரி அதை வளர்த்து வச்சுருப்பீங்க. ராஜ்கிருஷ்ணா சாரை டைரக்டராக நாங்கள் எப்போ பார்க்கலாம், அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கா? அது வேலைகள் இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஆர்ஆர்கே யூடியூப் சேனல்னு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதை இது ஷார்ட்ஸ் ஃபிலிம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பர். ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு பேசி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசி வச்சுருக்கேன். நான் என்ன பேசினாலும் யார் காதில் விழுந்தாலும் மேலே இருக்கிற ஆண்டவன் காதில் விழணும். அவர் வந்து சுவிட்ச், இந்த யோகி பாபு எனக்கு கூப்பிட்டார் பாருங்க, ரோஷன் ரோஷன் சச்சக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆண்டவன் வந்து சச்சக்கு பண்ண தெரியுமா, தெரியுமா அளப்பா அந்த மாதிரி ஆண்டவன் வந்து அந்த சச்சக்குன்னு அந்த போட்டாருன்னா அது வெடிக்கிறனா இல்லை புஷ்ஷுன்னு போகிறனான்னு அது அவர் பாருங்க. ஒரு டேலண்டான டைரக்டர் இருக்காரு, சீக்கிரம் அந்த லிவர் எழுங்க சார், கிளிக் ஆகட்டும், பலிக்கட்டும், கண்டிப்பா பலிக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். அதுல நம்ம என் டைரக்ஷன்ல நீங்க நடிக்கிறீங்க. ஐயோ ரொம்ப நன்றி சார், ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லேடிஸா இருந்தா மேம் எனக்கு வாய்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன் மேம் கொடுக்க மாட்டீங்களா? குஷ்பு மேம் கண்டிப்பா கொடுப்பேன். விஜய் டெலிவிஷன்ல கலக்க போதியார் பண்ணிட்டு இருந்தேன், முக்காவாசி லேடி கேரக்டர் போட்டிருந்தேன். ஆமா சார், இதேதான் சார். அங்க காமெடின்றதுனால எதுவும் தெரியாது சார், இல்ல மேம் இதே வாய்ஸ் தான் பேசுவேன், அது ஃபன்ன்றதுனால எதுவும் தெரியாது. லாஸ்ட் குவெஸ்டின் உங்களுக்கு, நீங்க லைஃப்லயே வந்து மறக்கக்கூடிய ஒரு இன்சல்ட், அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்க லைஃப்ல கிடைச்சது? ஏகப்பட்டது இருக்கு பிரதர். நான் வந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா எனக்கு வந்து அது வேதனையா இருக்கும். நான் எதை சொல்றது சொல்லுங்க, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது? இதை மாத்திரணும். மாத்தணும்னா எதை மாத்தணும்? நீங்க மறந்துடணும். ஆனா நம்மளை வந்து ஆப்பு வச்சவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்பு வந்து ஆண்டவன் வைப்பான், அவ்வளவுதான், டெஃபினட் வைப்பான். என்னன்னா நம்பிடுறோம் சார், நம்ம யதார்த்தமா நம்பிடுறோம். நம்பி பண்ணும்போது இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு யதார்த்தமா சில பேர் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசு, அவங்ககிட்ட நிறைய மேட்டர் இருக்கு, ஓகே சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்பானுங்க. அடிப்போம், சரி கூப்பிட்டு போயிட்டு ஊற்றி விட்டு எல்லாமே. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், அது நம்ம பேர் சொல்ல விரும்பலை. அசிங்கம், அவங்க ஜெயித்தது வந்து அசிங்கமான வெற்றி. ஆமாம், அவங்க நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்காக கடவுள் அவங்க பழி வாங்கிடுவாங்க. ஆமாம், எனக்காக இல்லை, என் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்ததுலாம் உண்டு. அந்த கதை எந்துன்னு சொல்லிட்டு திரு கேஸ் போடுறது, அப்படி அப்படியே ஆஃப் பண்ணுறது. இது ஒரு 25 படம் ஒரு டைரக்டர் பண்ணார்னா அதில் 15 படம் வந்து திருண்ட கதையாக தான் இருக்கும். ஓகே, நான் வேணால் சேலஞ்சு அடித்து சொல்லுவேன், அவங்க கடைசியில் அவங்களே ஒத்துப்பாங்க. ஏன்னா கேஸ் போட்டிருப்பாங்கல்ல நிறைய பேர், கூப்பிட்டு ஆஃப் பண்ணுறது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, கதையை திருந்தீங்களா அவனை கூப்பிட்டு ஒரு காசை கொடுத்துருங்க, இந்தப்பா உங்க கதை, இல்லைப்பா நான் ஃபுல்லாக எடுக்கலை, இதிலேருந்து கொஞ்சம் ஒரு 20 சீன் 10 சீன் தான் எடுக்கிறேன், இந்த வச்சுக்கோ. இல்லை அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த படத்தில் நினைக்கணும்னு ஆசைப்பட்றானோ, இல்லை வேற ஏதாவது ஆசைப்பட்றானோ, அது வேலையை கொடுத்துரு, அதாவது நன்றியை செலுத்துரு. பெஸ்ட்டு கிஃப்ட்டு 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 இவங்க தான். சூப்பர் சூப்பர் சூப்பர், சிறப்பாக சொல்லிட்டேன் ராஜ்கிருஷ்ணா சார்.